ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் பண மோசடியை பற்றி சைபர் கிரைம் போலீஸார் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஆன்லைன் கடன் செயலிகள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸார் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும், புதுச்சேரி மக்களுக்குன்னு இல்லை, நம்ம ஆன்லைனில் கடன் வாங்குறவங்க, வாங்காதவங்க, ஸோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆப்ஷன் வந்து பொருந்தும். ஸோ எதனால் வந்து ஆன்லைனில் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஆன்லைனில் பெரும்பாலான லோன் செயலிகள் வந்து இருக்க தான் செய்யுது, மக்களுக்கு வந்து பணத்தை வந்து கொடுக்க தான் செய்யுது அந்த லோன் ஆப் வந்து. இருந்தாலும் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கிறத வந்து ரொம்பவே நல்லது. இதே மாதிரி ஆன்லைன் லோன் செயலி நாம் இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் பர்மிஷன் சொல்லி கேட்கும், காண்டாக்ட்ஸு, லொக்கேஷனு, கேலரி, கேமரா, அந்த மாதிரி நம்ம ஃபோனில் இருக்கிற ஆக்சஸ் பண்ணுற எல்லா ஆப்ஷனுமே பார்த்திங்கன்னா அவங்க பர்மிஷனாக வந்து அவங்களே ஆக்சஸ் பண்ணிக்குவாங்க. அப்படி ஆக்சஸ் பண்ணால் மட்டுமே அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி நாம் லோன் அப்ளை பண்ண முடியும், இல்லைன்னா வந்து பண்ணவே முடியாது. அலோன்னு சொல்லி கொடுத்தா தான், டெனின்னு சொல்லி கொடுத்தா நாம் வந்து பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய டேட்டாவை ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க திருடிடுறாங்க. இது மூலமாக காண்டாக்ட்ஸ் நம்பரை வந்து எல்லா லோன் ஆப்புமே வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்குவாங்க, காண்டாக்ட்ஸ் கண்டிப்பாக வந்து கேட்க தான் செய்யும். இப்படி வந்து லோனை கொடுத்து கால் சென்டர் மூலமாக பெரிய நச்சரித்து கடன்களை வந்து நம்ம மேலே திணித்து பணத்தை அதிக அளவு பார்த்திங்கன்னா வசூல் பண்ணுறாங்க, பிளாக்மெயில் பண்ணி. இதே மாதிரி பார்த்திங்கன்னா கடனை நம்ம திரும்ப செலுத்துவதில் வந்து பிரச்சனை வந்து அதிகமாக வந்து ஏற்பட்டுச்சுன்னா, அவங்களால வாங்க முடியலன்னா நம்மளை கேவலப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோ ஃப்ராடுன்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்புவாங்க, லோன் கட்டலன்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்புவாங்க. உடனே அவங்க நம்மளுக்கு கால் பண்ணி, நீ எதுக்கு லோன் கட்டலை, உன்னுடைய ஃபோட்டோ எனக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கும் நமக்கும் வந்து பிரச்சனை எடுத்து விடுவாங்க. இப்படி பார்த்திங்கன்னா நிறைய பண்ணுவாங்க. இது ஆம்பளையாக இருந்தால், இதுவே பொம்பளையாக இருந்தால், ஒரு கட்டத்துக்கு மீறி பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை மார்பிங் பண்ணி தவறான முறையில் சித்தரித்து அவங்களே வந்து மிரட்டுவாங்க. இப்படி தேவைக்காக வீட்டுக்கே தெரியாமல் கடன் வாங்கும் நபர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஆன்லைன் லோன் ஆப்பு வந்து அந்த மோசடியை வந்து தெரியாமல் லோன் அப்ளை பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா மன ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டு தற்கொலை முயற்சி ஈடுபட்டுறாங்க, அதேமாதிரி தற்கொலையும் பண்ணிடுறாங்க. நானுமே நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ தமிழ்நாட்டில், இந்தியாவில் நிறைய தற்கொலைகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது இந்த மாதிரி கடன் ஆப்புகளை வந்து பொறுத்து. அதாவது மோசடியை வந்து அதிகமாகி அவங்களோட மன உளைச்சல் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த எண்ணங்கள் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி இப்போ வந்து புதிய அறிவுறுத்தல் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதிகமாக வந்து கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா ரிசர்வ் வங்கி அப்ரூவல் பெற்ற வந்து பேங்க்கு இல்லைனா வந்து ஃபினான்சியல் இந்த மாதிரி நிறைய இருக்க தான் செய்யுது, அது மூலமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியும் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா புதுச்சேரி போலீஸார், அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1930 இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும். அப்படி இல்லைன்னா நீங்கள் புதுச்சேரியில் இருந்தீங்கன்னா 0413-22-76-144 இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுடைய பிரச்சனையை சொல்லி. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் போலீஸார் வந்து புதுச்சேரி மக்களுக்கு இப்போ எச்சரிக்கை வந்து விடுத்திருக்கிறாங்க. 1930 பார்த்தீங்கன்னா இந்த நம்பரு காமன், இது எல்லா தரப்பு மக்களும் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் எந்த மாவட்டமாக இருந்தாலுமே. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸாக வந்து எடுத்துக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.